மக்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிடிக்ஸ். இயக்குனர் விஷ்ணு அவர்களோட இயக்கத்துல திவோன தாமஸ் மற்றும் கீர்த்தி சுரேஷ் நடிப்புல சமீபத்துல வெளியான திரைப்படம் தான் வாசி திரைப்படம். இப்ப இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஓடிடியில வந்துட்டு அவைலபிள்ல இருக்கு. இந்த படம் வந்து ஆரம்ப கட்டத்துல ஒரு உணர்வு சார்ந்த ஒரு விஷயத்த வந்து பேச போகுது அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சாலும் முடிவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈகோ மாதிரியான ஒரு கண்டென்ட்டோட முடிஞ்சு போச்சு. அதுதான் அந்த படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். திரைக்கதில் வந்து இயக்குனர் வந்து ரொம்பவே வந்துட்டு கவனம் செலுத்திருக்கலாம். திவோனோ தாமஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் சமீபத்துல மின்னல் முரளி அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர் ஹீரோ படம் கொடுத்தாரு. அதே டயத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு ஒரு உணர்வு சார்ந்த ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காரு. இதுதான் வந்து இந்த மலையாள சினிமாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு அழகியலுங்க. இந்த விஷயத்த வந்து தொடர்ந்து மலையாள இண்டஸ்ட்ரி வந்து பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருக்காங்க. அதுதான் அவங்களோட மிகப்பெரிய ஒரு சக்சஸ். அதனாலதான் அந்த மாதிரியான ஒரு படம் வர முடியுது, இந்த மாதிரியான ஒரு படம் வர முடியுது. ஆனா வருஷத்துக்கு ஏதாவது ரெண்டு படம் நல்ல படம் வந்து கொடுத்துட்றாங்க. இந்த படம் வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு நல்ல படமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. இது வந்து ரொம்ப வந்துட்டு ஒரு சுமாரான ஒரு படம் தான். என்ன காரணம் அப்படின்னா அந்த படம் வந்து பேசக்கூடிய விஷயம் வந்து ஆரம்பத்துல வந்துட்டு ஒரு சோசியல் அவேர்னஸையும் தாண்டி ஒரு ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு உணர்வை வந்து எப்படி வந்து ஒரு சட்ட ரீதியாக எக்ஸ்போஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு வியூ பாயிண்ட்ல நம்ம எதிர்பார்த்துட்டு உட்காந்துருந்தாலும் ஆனா கடைசியில இது என்னவா முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு கதாநாயகன், ஒரு கதாநாயகி, ஒரு துறை சார்ந்து இருக்கிறாங்க, அவங்களே வந்து சேர்ந்து ஒரு கணவன் மனைவி ஆயிடுறாங்க, அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு ஈகோவான ஒரு படமா மாறிடுச்சுங்க. அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு டிராபேக். ஆனா ஒரு இயக்குனருக்கு இந்த படம் வந்து ஒரு வகையில பார்க்கும்போது அது மிகப்பெரிய கமர்ஷியலா தெரிஞ்சிருந்தாலும், அதே வகையில இது வந்து ஹீரோ ஹீரோயினியோட ஒரு கமர்ஷியல் ஆனா ஒரு கமர்ஷியலான ஒரு படமா அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும், ஆனா ஒரு ஆரம்ப கட்டத்துல ஒரு உணர்வான ஒரு விஷயத்த வந்து பேச ஆரம்பிச்சு அது கமர்ஷியலா போய் முடிகிறது வந்து பாத்தீங்கன்னா படத்தினுடைய ஒரு தொய்வான நிலைக்கு தான் கொண்டு போய் முடிய வைக்கும். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை தான் வந்து செஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி ஆளுங்க. படத்துல வந்து பாடல்கள் ஓரளவு பரவாயில்ல, பின்னணி இசை வந்து நல்லா இருந்துச்சு, ஒளிப்பதிவு வந்து படத்துக்கு வந்து பலமா இருக்கு, எடிட்டிங் ஒர்க் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை வந்து பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பா பாருங்க. இந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துட்டு அவைலபிளா இருக்கு. நன்றி, வணக்கம்.